வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா, எப்படி பாலை வச்சு ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். இந்த ட்ரிங்க்கு வந்து உங்களுக்கு வந்து சளி இருமல் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிலீஃப் கொடுக்கும். இந்த மாதிரி தொடர் இருமல் இருந்துட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த பாலை வந்து அடிக்கடிக்க எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். உடம்பு கொஞ்சம் ஹெல்த்தியாக ஆயிருங்க. இந்த ட்ரிங்கை வந்துங்க நீங்கள் வந்து மிளகு பால்னு சொல்லலாம், மஞ்சள் தூள் சேர்த்துனா பால்னு சொல்லலாம், இல்லை சத்து பால்னு சொல்லலாம், அப்படி இல்லாட்டி பனங்கற்கண்டு பால்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம இதில் ஆட் பண்ண போகிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சத்து மிக்கது. மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா அது நேச்சுரலாகவே ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆன்டிபயோட்டிக்குங்க. பனங்கற்கண்டு பார்த்திங்கன்னா சளி இருமல் தொந்தரவு தொண்டக்கரகரப்பு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாமே பனங்கற்கண்டு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நம்ம இதில் சேர்த்துற பெப்பர் வந்துங்க நம்ம உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏலக்காய் தோலும் கூட சேர்த்துறதுனால நம்மளுக்கு நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்குதுங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கலாங்க. 3 டேபிள் ஸ்பூனுக்கு பனங்கற்கண்டு எடுத்துக்கலாம். ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூளும் அதே மாதிரி 1/4 டீஸ்பூனுங்க, பெப்பர் பவுடரும் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்துங்க பாலை காய்ச்சல, நான் எடுத்திருக்க பால் பார்த்திங்கன்னா ஏற்கனவே காய்ச்சின பால் தான், அதை வந்து மறுபடியும் காய்ச்சிக்கலாம். நம்ம அடுப்பில் வச்சுட்டு அது கூட நம்ம வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாங்க. மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிவிட்டு பனங்கள் கண்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா 3 டேபிள் ஸ்பூன், அதையும் சேர்த்திடலாம். உங்களுக்கு இப்படி பால் காயும் போதே பார்த்திங்கன்னா அந்த மஞ்சளோட அந்த பச்சை வாசனை போயிடுங்க. பனங்கள் கண்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா உருகி வந்துடும், கரைஞ்சிடும் நம்மளுக்கு பனங்கள் கண்டு அந்த பால் சூடாக சூடாக. பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் பால் பொங்கி வரும்போது நம்ம வந்து ஏலக்காய் தூளை சேர்த்திட்டுங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பனங்கள் கண்டும் இப்போ நல்லா கரைஞ்சிருக்குங்க. உனி நம்ம வந்து இதை வடித்து எடுத்துக்கலாம், வடித்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அந்த குப்பை இருக்கும் இல்லைங்களா அந்த பனங்கள் கண்டில் வர்ற டஸ்ட் எல்லாமே வந்து நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம். இந்த சூடான பால் இப்போ வடிச்செடுத்தது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 டீஸ்பூன் மிளகு தூளையும் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க சூடான ஹெல்த்தியான பால் வந்து நம்மளுக்கு, சத்தான பால் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் தாங்க நம்மளுக்கு இந்த பால் வந்து. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொரோனா வந்து ரெடியானதுக்கப்புறம் கூட அந்த இருமல் வந்து போகாமையே இருக்குங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி பாலை காய்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த இருமல் நின்று ரிலீஃப் கிடைக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் 1 நாளைக்கு 2 தடவையாவது இந்த மாதிரி பாலை காய்ச்சி எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் தட்டி விட்டுருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுங்க. தேங்க்யூ.